நெல்லை மாவட்டத்தில் ஆவின் பாலகத்தில் பால் அட்டை வழங்கப்படாததால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். செல்வராஜ், அங்குள்ள நிலவரம் பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. நிச்சயமா விஜயா, நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டியில் வந்து நெல்லை ஆவின் விற்பனை நிலையம் என்பது உள்ளது. இந்த நெல்லை ஆவின் நிலையம் வந்து நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் லட்சக்கணக்கான லிட்டர் வந்து பால் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. பாக்கெட் பால் என சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான லிட்டர்கள் வந்து இந்த ஆவின் பாலகத்தின் மூலமாக தான் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் பல்வேறு இடங்களில் வந்து விற்பனை நிலையம், ஆவின் விற்பனை நிலையம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில். ஆனால் நாம் இது தொடர்பாக கள ஆய்வில் இறங்கிய போது பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு ஆவின் பாலகத்திற்கு நேரடியாக வந்து நம்ம ஆய்வில் வந்து மேற்கொண்டோம். ஆனால் அந்த பகுதியில் வந்து அந்த ஆய்வில் செய்த போது அந்த கடையில் இருந்த நபர் வந்து இந்த பகுதியில் வந்து தற்போது மாதாந்திர பால் அட்டை என்பது வழங்கப்படவில்லை என தெரிவித்தாரு. என்ன காரணம்னு கேட்டால், கடந்த சில 6 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த பணி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாரு. இதைத் தொடர்ந்து நம்ம நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சமாதானபுரம் நீதிமன்றத்திற்கு எதிரே உள்ள இது ஆவின் பாலகமே நேரடியாக இந்த பூத்தை வைத்து செயல்பட்டு வருகிறது. இங்கு வந்து ஆவின் பால் விற்பனை மற்றும் பால்கோவா உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அந்த ஆவின் நிலையத்துக்கு நம்ம நேரடியாக சென்று கலாய்வில் இறங்கிய போதும் அந்த பகுதியில் உள்ள இருந்த ஊழியர்கள், ஏன்னா அவங்க நேரடியாகவே ஆவின் பாலகத்தால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள், அவர்கள் தெரிவிக்கும் போதும் கூட எங்களோட ஆவின் நிறுவனம் சார்பாக இந்த இடங்களில் நாங்கள் வந்து மாதாந்திர பால் அட்டை என்பது வழங்கப்படவில்லை. ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே இது அனைத்தும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழக அரசு என்பது திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் பால் விலை என்பது உயர்த்தப்பட மாட்டா என தெரிவித்த பிறகு அடிக்கடி இந்த பாலின் விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. ஆரஞ்சு பாலின் விலை என்பதும் அதிகமாக உயர்ந்த நிலையில் இது போன்ற மாதாந்திர பால் அட்டை என்பது வழங்கப்படாத காரணத்தினால் பொதுமக்களும் பெரிய அளவு சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். இது தொடர்பாக அவர்கள் நேரடியாக கேட்கும்போது தொடர்ந்து கடந்த 6 மாதங்களாக இதே மாதிரி நிலைதான் நெல்லை மாவட்டத்தில் நிகழ்ந்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஜெயா, விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.